ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு காலான எப்படி ரொம்ப ஈஸியாக சுத்தம் செய்ய போகிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஒரு காலான் பாக்ஸ் வாங்கியிருக்கேங்க. இதில் டேட் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா 17/12/2022ங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம காலனை வந்து சமைச்சிடணுங்க. நான் வந்து 15ஆம் தேதி வாங்கினேன், என்னால் அப்போ அப்லோட் பண்ண முடியலனால இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க காளானை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸை வந்து சோப்புலாம் வைக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அதை எப்படி ஃப்ரெஷ்ஷான காளானா எப்படி பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு காளான் எடுத்துக்கோங்க, அதோட தண்டு பகுதி நெக்ஸ்ட் கொடை பகுதி அதை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்டுக்கும் அந்த காளானோட கொடை பகுதிக்கும் நடுவில் எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் அதோட தண்டு பகுதி வந்து காஞ்சி போய் இருக்கக்கூடாதுங்க. அப்படிலாம் இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஃப்ரெஷ்ஷான காளான் நடத்துங்க. இப்போ நம்ம அந்த காளானை வந்து தண்ணியில் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொன்னால், அந்த காளானோட அந்த தண்டு பகுதியை வந்து கொஞ்சம் நம்ம ஆட்டணும்னு சொன்னால் தனியாக வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த கொடை பகுதி இருக்கு இல்லையா, அது உள்ள நம்ம கொஞ்சம் நகத்தை வச்சு தனித்தனியாக எடுத்தோன்னு சொன்னால் ஈஸியாக வந்து வந்துடுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆனால் ரொம்ப அழுத்திடாதீங்க. அழுத்தணும்னு சொன்னால் காளான் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் நம்ம நம்ம எடுத்தோம்னு சொன்னால் தனித்தனியாக தோல் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம அதை க்ளீன் பண்ணியாச்சு. சிலங்க வந்து தண்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, ஆனால் நான் தண்டு போட மாட்டேன், நான் அந்த கொடை பகுதி மட்டும் தான் போடுவேன். உங்களுக்கு வந்து தண்டு போடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தண்டியும் போட்டு சமைச்சிக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காளானா நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம காளானில் இருக்க நன்மைகள், நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் காளான் சாப்பிடக்கூடாது இது தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். காளானில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜிங்க், காப்பர், மினரல் சத்துக்கள், பொட்டாசியம், சோடியம், ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் கே, சி, டி, பி போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட்டு இது வந்து உடல் எடை வந்து குறைக்கும்னு நினைக்கிறவங்க, நெக்ஸ்ட்டு வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து காளான் தாராளமாக சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லைங்க, புற்றுநோய் வராமல் காளான் தடுக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதிகமான புரதச்சத்து இருக்குங்க, குறைவான கொழுப்பு சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க, மாவு சத்தும் அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம காளான் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அதாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து காளான் சாப்பிடக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழ்வாதம் உள்ளவர்கள் வந்து காளான் சாப்பிடக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு காளான் வந்து செரிக்கிறதுக்கு வந்து அதிக நேரம் ஆகிறதுனால காளான் வந்து நம்ம மதிய வேளையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சில காளான் வந்து விஷத்தன்மை வந்து நிறைந்திருக்கும், அதனால் நம்ம காளான் வாங்கும்போது பார்த்து நம்ம செக் பண்ணி நம்ம வாங்கணுங்க. நெக்ஸ்ட்டு காளான் வாங்கின 2 நாட்களில் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே ஆச்சுன்னு சொன்னால் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சில காளான் வந்து பிசு பிசுன்னு இருக்கும், அந்த மாதிரி காளான் இருந்துச்சு சொன்னால் நம்ம அதை கண்டிப்பாக சமைக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டு தண்டு பகுதியை சாப்பிட்றவங்க என்ன பண்ணலாம் சொன்னால், காளானை ரெண்டாக வந்து கத்தியால் கட் பண்ணிவிட்டு அதோட தோல் பகுதியை நம்ம எடுத்தாலே ஈஸியாக வந்துடுங்க. அவ்வளோதான், அது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக செய்யணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அடுத்து நம்ம ஒரு பாதி எலுமிச்சை பழம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை தண்ணியில் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த உப்பு வந்து அது கூட நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. ஸோ இந்த காளானை 1-2 நிமிஷம் நல்லா அதில் ஊற வச்சுட்டு நம்ம நல்லா அதை காளான் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப ஈஸியாக காளான் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.